ஐபிஎல் ஹிஸ்டரியில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான டீமான சிஎஸ்கே 12வது முறையாக பிளே ஆஃப்ஸ்குள்ளே போகுமா, 10வது முறையாக ஃபைனலில் நிற்குமா, 5வது முறையாக சாம்பியன் ஆகி அசத்துமா, இப்போ இருக்க டீமோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, பிளே ஆஃப்ஸ் அண்ட் சாம்பியன் வா சான்சஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மகேந்திர சிங் தோனி திரும்ப ஃபுல் டைம் கேப்டனாக வரது ப்ளஸ், அடுத்து ஆல்ரவுண்டர் பென் ஸ்டோக்ஸ் கிடைச்சது ப்ளஸ், தீபக் சகர் ஃபுல் ஃபிட்னஸோட ஃபுல் சீரீஸ் விளையாட இருக்கிறது ப்ளஸ், அண்டர் 19 வேர்ல்ட் கப் அடித்த டீமில் நல்ல பர்ஃபார்ம் பண்ண லெஃப்ட் ஹேண்ட் இந்தியன் ஸ்பின்னர் அண்ட் பேட்ஸ்மேன் நிஷாந்த் சிந்துவை மினி ஆக்ஷன் கொண்டு வந்தது ப்ளஸ், இது ஃபியூச்சருக்கு மட்டும் இல்லாம இப்பவே நல்ல விஷயம் தான் எப்படின்னு பின்னாடி பார்க்கலாம். முகேஷ் சௌத்ரி இந்தியன் பவர் பிளே பாஸ் பவுலர் காயத்தால ஃபுல் சீரிஸ் விளையாட முடியாம வெளியே போனது இம்பாக்ட் பிளேயர் ரூல்ஸ்க்கு பிளேயரை சேஞ்ச் பண்ணிக்கிறதுல சிஎஸ்கேவுக்கு கொஞ்சம் பிரச்சனை தருது, இது மைனஸ். அடுத்து பென் ஸ்டோக்ஸ் பவுலிங் பண்ண மாட்டாரு அப்படிங்கிறது சென்னைக்கு நல்ல விஷயம் கிடையாது, ஏன்னா சேப்பாக்கும் ஸ்பின்னுக்கு ஹெல்ப்பா இருக்கும். இங்க இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் தீபக் அண்ட் சிம்ரஜித் கூட பென் ஸ்டோக்ஸ் ஒரு 2 ஓவரை போட்டா போதும், வேற ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாருமே தேவை கிடையாது, அதுக்கு பதிலா தீக்ஷனா சாண்ட்னர்னு வெளிநாட்டு ஸ்பின்னர் யாரையாவது எடுத்துக்கலாம். இப்ப இது முடியாதது மைனஸ், 4-4 ஃபாரின் பிளேயர்ஸ் தான் பிளேயிங் 11ல வைக்க முடியும். ஸ்டோக்ஸ் பவுலிங் பண்ணாதப்ப ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் டீம்ல எல்லா மேட்ச்சுக்கும் எங்க விளையாண்டாலும் தேவைப்படுறாரு. இப்ப டெவன் கான்வோ, மொயின் அலி, பென் ஸ்டோக்ஸ் அப்படின்னு 3 பேரை வச்சா 4வது இடத்துல ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலரை உள்ள கொண்டே வந்தாகணும், இதனால ஒரு ஃபாரின் ஸ்பின்னரை கொண்டு வர முடியாத சிச்சுவேஷன் வந்திருக்கு, இது சேப்பாக்கத்துல விளையாடுறப்ப ஒரு பெரிய மைனஸ். இந்த பிரச்சனைக்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்டால என்ன சொல்யூஷன் கண்டுபிடிக்க வழி எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். வெளியில வச்சா ஃபாரின் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்பின் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்களை உள்ள கொண்டு வந்து விளையாடலாம். இப்படி போனா கான்வோ மாதிரி எல்லா பிச்சிலும் செம்மையா விளையாடுற குவாலிட்டி பேட்ஸ்மேனை மிஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். போன முறை சரியா ஓபனிங் கிடைக்காததும் சிஎஸ்கே பிளே ஆஃப்ஸ் போக முடியாததுக்கு மட்டும் இல்லாம பாயிண்ட் டேபிள்ல ரொம்ப கீழே வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் சிஎஸ்கே திங்க் டேங்க் குரூப். 1, கான்வோவை வெளியில வச்சு ஃபாரின் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்பின் பவுலர்கள்ட்ட போகணும், இல்லனா இந்தியன் யங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்பின் பவுலர்கள்ட்ட போகணும். இது முன்ன போனா கடிக்கும், பின்ன வந்தா உதைக்கும் அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன். மேல பார்த்த பர்டிகுலர் ஸ்லாட்டுக்கு யார உள்ள கொண்டு வராங்களோ அவங்க நல்லா விளையாடிட்டா சிஎஸ்கே பிளே ஆப்ஸ்ல இருக்கும், இல்லனா கஷ்டம். சிஎஸ்கே உடைய பிளே ஆப்ஸ் வாய்ப்பு அப்படிங்கிறது இத பொறுத்து தாங்க இருக்கு. சிஎஸ்கே டீமுக்குள்ள வந்ததாலேயே மத்த டீம்ல பண்ணதை விட செம்மையா பர்ஃபார்மன்ஸ் பண்ண நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, ஏன்னா சிஎஸ்கே டீம் கல்ச்சர் அண்ட் அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து ஒருத்தருக்கு வாய்ப்பு தந்தா குறைஞ்சது 3 ஆட்டமாவது விளையாட வைப்பாங்க, கிரவுண்டுக்கு வெளியே போயிட்டா முடிஞ்ச ஆட்டத்தை பற்றி பெருசாக பேசவே மாட்டாங்க. இப்படி சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்டில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு, இதுதான் சிஎஸ்கே பல முறை மேஜிக் பண்ண உதவி செஞ்சுருக்கு, இந்த முறையும் இது உதவி செய்யலாம். அப்படி உதவி செஞ்சிட்டா பிளே ஆஃப்ஸ் மட்டும் இல்லை 2023 ஐபிஎல் ட்ராஃபியும் கன்ஃபார்ம்.